ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு நிஷான்ஸ் ஃபீஸ்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க. இது செய்ய தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம், கடுகு, சோம்பு, வரமிளகாய், சிக்கன், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, தேங்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள்தூள் மற்றும் தேங்காய் எண்ணெய். ஃபஸ்ட் இது செய்ய தேவையான ஒரு பாத்திரம் எடுத்து அதை பற்ற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாத்திரத்தில் ஒரு 50 ml தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ண போகிறோம். எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் 1/2 teaspoon கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூடவே நம்ம 1/2 teaspoon சோம்பு ஆட் பண்ண போகிறோம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஃப்ளேவர் தரும். இப்போ அடுத்து நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் 300 g ஆட் பண்ணிக்கோங்க. இது டிஷ்ஷுக்கு கம்பல்சரி சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும், பெரியவங்க யூஸ் பண்ணக்கூடாது. இந்த சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். சின்னவங்க ஆட் பண்ணி நல்லா வணக்கி விடுங்க. இது வந்து நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வரணும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்தக்கப்புறமா இதில் வந்து நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஆட் பண்ணி இதை நல்லா அதை வணக்கி விட்டுக்கோங்க பச்சை வாசம் போகிற வரைக்கும். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த 10-15 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகாயில் நம்ம நடுவில் இருக்க விதையை ஃபுல்லாக எடுத்துடணும், வெறும் தோடு மட்டும்தான் இருக்கணும். வரமிளகாய் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம எடுத்து கழுவி வச்சுருக்கிற 1 kg சிக்கன் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் ரொம்ப பெருசாக போட்டாக்க சீக்கிரம் வேகாது, மசாலா இறங்காது. ஸோ அதனால் சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நாட்டுக்கோழியும் யூஸ் பண்ணலாம், நார்மல் கோழியும் யூஸ் பண்ணலாம். சிக்கனுக்கு அப்புறமா 1/2 teaspoon மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு மசாலாவே அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இது கூட இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு, வரமிளகாய், மஞ்சள்தூள் இது மூணும் தான் இந்த டிஷ்ஷுக்கு உண்டான இது. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன கப்பாக இருந்தால் 1 cup ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை பெரிய கப்பாக இருந்தால் 1/2 cup ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இதை கொஞ்சம் மூடி வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு லிட் போட்டு மூடி இதுக்கு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒரு 2-3 times இடையில ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு நம்ம ஒரு 1/2 lemon ஆட் பண்ணிக்கலாம். லெமன் வந்து ஆப்ஷனல் தான். ஆக்சுவலாக லெமன் ஆட் பண்ண மாட்டாங்க, நான் கொஞ்சம் நாள் டேஸ்ட்டுக்காக லெமன் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அதில் தண்ணி நல்லா சுண்டி நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம குட்டி குட்டியாக தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க.
இந்த டிஷ்ஷுக்கு இந்த மாதிரி தேங்காய் ஆட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இந்த தேங்காயோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிடும் போது. ஸோ நீங்களும் ஒரு 5 to 6 ஸ்லைஸ் நீட்டமாக இருக்கிற ஸ்லைஸோட தேங்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருக்கோங்க. அதுக்கப்புறமா இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நம்ம சர்வ் பண்ணலாம். இது இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் கூட நம்ம பரோட்டா சப்பாத்தி அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஃபைனலி பள்ளிப்பாளைய சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சு என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் மிஷால்ஸ் ஃபீஸ்ட்.